ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாட்சி அடைகிறோம். நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்களா? அப்படி வாங்குறதா இருந்தால் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான 7 அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டீச்சான் ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் விற்பனை செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் புதுசாக கார் வாங்க போகிறீங்களா, நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான 7 அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது நீங்கள் என்ன பட்ஜெட்டில் இந்த காரை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஒரு கார் வாங்குறதுக்காக ஷோரூமுக்குள்ளே போன பிறகு அந்த காரில் பார்த்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வரைக்கும் புக் பண்ணுறாங்க, அது மிகப்பெரிய தவறு. ஸோ ஷோரூமுக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட இந்த பட்ஜெட்டினோட ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காருடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 750,000 ரூபாய், அதாவது ஆன்ரோட் ப்ரைஸாக வரும்போது 750,000 ரூபாய். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 10% முன்பணமாக நீங்கள் கட்ட போகிறீங்க, அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டாக 10% நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா 75,000 ரூபாய் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டுறீங்க. அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது 675,000 ரூபாய். ஸோ இந்த 675,000 ரூபாய் நீங்கள் லோனாக எடுக்கும்போது, அது இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகும்போது 5 வருடங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அதாவது 60 மாதங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சுக்கோங்க, கூடவே 8% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐங்கிறது 13,700 ரூபாய் நீங்கள் இஎம்ஐயாக நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ 13,700 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் 750,000 ரூபாய்க்கு உண்டான ஒர்த்தான ஒரு காரை உங்களால் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு 13,700 ரூபாய் கட்ட முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 750,000 ரூபாய்க்குள்ள காரை செலக்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இதன் மூலமாக உங்களால் மாதா மாதம் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு காரை செட் பண்ணுறதா இருந்தால் தான் அது உங்களுக்கு ஏற்ற ஒரு காராக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது என்னன்னா, ஒரு கார் வாங்கும்போது இந்த காருங்கிறது ஒரு அசட்டாக உங்ககிட்ட இருந்தாலும் இதனுடைய வேல்யூங்கிறது என்றைக்குமே டிப்ரிசியேஷன் வேல்யூ தான் தவிர இது ஒரு ப்ராஃபிட்டபிளான வேல்யூ கிடையாது. ஒரு கார் வாங்கின பிறகு அந்த காருடைய விலை ஒவ்வொரு வருடமும் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும், அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கார் வாங்கும்போது அதுவும் குறிப்பாக இந்த 750,000 ரூபாய்க்குள்ள கார் வாங்கினீங்கன்னா 5 வருடங்கள் கழிச்சு நீங்கள் மொட்டு மொத்தமாக நீங்கள் கட்டும்போது கிட்டத்தட்ட 840,000 ரூபாய் நீங்கள் அமௌண்ட் இந்த காருக்காக நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதே 5 வருடங்கள் கழிச்சு எனக்கு இந்த கார் வேண்டாம், நான் இந்த காரை விற்க போகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமமாக ஒரு 3,50,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்களால் அந்த காரை விற்க முடியுமே தவிர அதுக்கு மேலே கண்டிப்பாக விற்க முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த ஒரு கார் நீங்கள் வாங்குறதுனால 5 வருடங்கள் கழித்து இந்த காரனால் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400,000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் ஒரு கார் வாங்கும்போது இது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது எப்போவுமே ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு அசட்டாக தான் உங்ககிட்ட இருக்க போகுது. ஸோ முதன்மையாக நீங்கள் இந்த காரோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ 2வது மிக முக்கியமான அம்சங்கிறது இந்த காரில் என்ன ஃபியூல் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க, என்ன டிரான்ஸ்மிஷன் எடுக்க போகிறீங்க, அதாவது பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக், இப்படி 4 செக்மெண்ட் இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த 4 செக்மெண்ட்லேயுமே நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன டிரான்ஸ்மிஷன் எடுக்க போகிறீங்க, அதாவது மேனுவல் எடுக்க போகிறீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக் எடுக்க போகிறீங்களாங்கிறது தான் இதனுடைய ஒரு செலெக்ஷனுங்கிறது. இங்கே குறிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இருக்குது, சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் அதாவது கேஸ் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதே நீங்கள் எலக்ட்ரிக்கல் எடுக்கிறதா இருந்தால் இங்கே ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்க தவிர அதில் உங்களுக்கு மேனுவல் கிடையாது. பெட்ரோல் டீசல் இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன ஃபியூல் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க, அந்த ஃபியூல் ஆப்ஷனில் என்ன டிரான்ஸ்மிஷன் எடுக்க போகிறீங்கிறது தான் இதனுடைய 2வது அம்சம். ஸோ 3வது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செக்மெண்ட் காரில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவைக்கு ஏற்ற கார் எது அப்படிங்கிறத தெரிஞ்செடுக்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செக்மெண்ட்களில் இன்றைக்கு கார் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அதாவது ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்கள் கொடுத்துருக்காங்க. ஹேட்ச்பேக்ங்கிறது உங்களுக்கு மாருதி சுசுகி ஆல்டோ கார் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ங்கும் போது இங்கே ஹிண்டாய் i20 கார் நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்யூவி செக்மெண்ட் வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்யூவி செக்மெண்ட் கார்களும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கும் போது உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு டாட்டாவோட பஞ்ச் எடுத்துக்கலாம், அதே 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள்னு பார்க்கும்போது டாட்டாவோட நெக்ஸா நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்யூவி செக்மெண்ட்டுங்கிறது ஹிண்டாய் க்ரேட்டா கார் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன எல்லா காருமே அந்தந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகளுக்கான கார்கள் தான், நிறைய கார்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்லுமே இருக்குது. 3வது செக்மெண்ட்டுங்கிறது சிடான் செக்மெண்ட், சிடானை பொறுத்த வரைக்குமே இங்கேயுமே உங்களுக்கு 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சிடான் செக்மெண்ட் கார்களும் இருக்குது, அதுக்கு மேலே வரக்கூடிய லக்ஸரி சிடான் செக்மெண்ட் கார்களும் இருக்குது. 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சிடான் செக்மெண்ட் கார்கள்ங்கிறது ஹோண்டானுடைய அமேஸ், மாருதியுடைய டிசைர், இந்த கார்கள் எல்லாமே 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சிடான் செக்மெண்ட் கார்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடானுடைய ஸ்லாவியா, மாருதியுடைய சியாஸ், இந்த கார்கள் எல்லாமே 4 மீட்டருக்கு மேலே வரக்கூடிய லக்ஸரி சிடான் செக்மெண்ட் கார்களாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே எஸ்யூவி கார்கள் இருக்குது, லக்ஸரி கார்கள் இருக்குது. ஸோ எந்த செக்மெண்ட் கார்களை நான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன தேவைக்காக கார்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத
முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட தேவை டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதா இருக்கலாம், அல்லது உங்களோட பிள்ளைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் டெய்லி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு லாங் ஜேர்னி நீங்கள் டெய்லி போயிட்டு வரதுக்காக இருக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் என்னோடய ஃபேமிலி எல்லாமே எடுத்துகிட்டு அவுட்டிங் போகிறதுக்காக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என்னோட பிஸ்னஸுக்காக என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், இல்லை அதில் கொஞ்சம் மெட்டீரியலுமே நான் மூவ் பண்ணுறதுக்கு அந்த காரணம் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி பல விதமான செக்மெண்ட்கள் இருக்குது. இதில் எந்த செக்மெண்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் மட்டும்தான் அந்த கார் உங்களுக்கு ஒருத்தான காரா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் அவங்க கூட தாத்தா பாட்டின்னு மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய கார் கண்டிப்பாக ஒரு 7-seater செக்மெண்ட் காராக இருக்கும். எதனாலன்னா எல்லாருமே ஒரே காரில் உட்காந்து ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு வரலாம், எப்போ அது போகிறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் அந்த காரை செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி கார் செலக்ட் பண்ணி ஒரு 7-seater செக்மெண்ட் காரை நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்து வச்சிங்கன்னா, நீங்கள் அந்த காரை கண்டிப்பாக ஒரு ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. எதனாலன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெகுலர் யூஸுக்கு நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு வரதுக்காக இருக்கலாம், ஒரு டவுனுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன கார் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய கார் எடுக்கும்போது அந்த காரில் உங்களுக்கு மைலேஜுமே கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த காரை எடுத்து ஒரு வருடங்களை கழித்து அல்லது ஒரு 6 மாதங்கள் கழித்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு காரை எடுக்கும்போது அந்த கார் உங்களுக்கு எந்த தேவைக்காக நீங்கள் அந்த காரை எடுக்க போகிறீங்க, அந்த தேவைக்கு எந்த கார் எனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு கார் எடுக்கிறது உங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ 3 செக்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். 1, பட்ஜெட் என்ன, 2வது என்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், 3வது இந்த செக்மெண்ட் காரில் எடுக்க போகிறோம். இப்படி ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீஸான பிறகு நம்ம டேரெக்டாக போகக்கூடியது அந்த ஷோரூமில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண காருக்கு உரித்தான ஷோரூம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷோரூமில் போகும்போது நீங்கள் மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஷோரூம்லையுமே அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனுக்கு எப்பவுமே டார்கெட்டுங்கிறது அவங்களுடைய பிஸ்னஸ் தான். மேக்ஸிமமாக எவ்வளோ சேல் பண்ணுறானோ அந்த அளவுக்கு அந்த சேல்ஸ் பர்சனுக்கு மேக்ஸிமமான இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். இதனால் நீங்கள் 7 லட்சம் ரூபாவுக்கு ஒரு கார் வாங்கணும்னு அந்த ஷோரூமுக்கு உள்ளாடி என்ட்ரி ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஷோரூம் பர்சன் அதாவது பர்சனல்ஸ் எல்லாமே உங்களை மேக்ஸிமமாக கன்வின்ஸ் பண்ணி 7 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால் எப்போவுமே நீங்கள் உள்ளே போகும்போது ஷோரூமுக்கு உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே மிக தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் வாங்கக்கூடிய கார் இது தான், அந்த காரில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வேறு இடம் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறது தான் உங்களுக்கு உரித்தான ஒரு அம்சமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆசிரேட் ஆகிட்டீங்கனாலும் கண்டிப்பாக அந்த சேல்ஸ் பர்சன் உங்கள் மேலே நீங்கள் எதிர்பார்த்து போகிறத விடையும் ஒரு 2 லட்சம் ரூபா அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எடுக்கக்கூடிய அளவில் அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இதனால் மிக தெளிவாக இருந்துக்கோங்க. எக்ஸோரூம் ப்ரைஸ் அது, ஆர்டிஓ சார்ஜ் இது, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பணம், ஆர்டிஓ சார்ஜ், இன்சூரன்ஸ், எக்ஸோரூம் ப்ரைஸ் இந்த 3மே உள்ளடக்கி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இனி 5வது அம்சங்கிறது லோன். நம்மள 99% பேர் ஒரு கார் எடுக்கும்போது அந்த காரை மேக்ஸிமமாக நம்ம லோனில் தான் எடுப்போம். டேரெக்டாக பணத்தை கொடுத்து எடுக்கிறதுங்கிறது மிக கம்மியான ஆட்கள் தான். ஸோ லோன் எடுக்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் 3. 1, மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டவுன் பேமெண்ட் கொடுக்க முடியுமோ, உங்களால் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டவுன் பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயமா இருக்கும். 2வது, இஎம்ஐனுடைய லெந்தை நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுறதுமே உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்துலேருந்து உங்களை ஈடுகட்டி கொடுக்கும். அதாவது நீங்கள் 5 வருடங்கள் போகிறதுக்கு பதிலாக ஒரு 3 வருடங்கள் அதை மேக்ஸிமமாக 4 வருடங்கள் போகிறது உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 3வது மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரு கார் எடுத்து இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே இஎம்ஐயை பிரேக் பண்ணாமல் கரெக்டாக பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டான விஷயமா இருக்கும். எங்கேயும் நீங்கள் பிரேக் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், சர்வீஸ் சார்ஜ், பெனால்ட்டி சார்ஜ், இப்படி நிறைய விஷயங்களை போட்டு உங்களுடைய காரோட ப்ரைஸை எங்கேயோ கொண்டு பாட்டிடுவாங்க. இதனால் இந்த 3 மிக முக்கியமான அம்சத்தையும் நீங்கள் லோன் எடுக்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 1, மேக்ஸிமமான டவுன் பேமெண்ட். 2வது, மினிமமான இஎம்ஐ பீரியட். 3வது, ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணுறது. 6வது மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி எடுக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமமாக அந்த வண்டிக்கு தேவையான காசு எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுங்கிறது அந்த ஷோரூம்லேருந்து நம்ம வண்டியை கலெக்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே எல்லா கஸ்டமர்ஸும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, காரையே பார்க்காம அந்த கார் வாங்குறதுக்கு உண்டான எல்லா பேப்பர்ஸ்லையுமே சைன் பண்ணி கொடுக்கறது. அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. டெலிவரிக்கு ஷெடியூல் பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு அல்லது அதுக்கு முந்தின நாள் நீங்கள் அந்த ஷோரூமில் போங்க, என்னுடைய காரை பார்க்கணும்னு சொல்லுங்கள். அந்த காரை தெளிவாக நீங்கள் செக் பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கார் சம்மந்தப்பட்டு ஐடியா இருக்கக்கூடிய நபரை வச்சு முழுமையாக செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, அவங்க லோடிங் ஆஃப்ரோடிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இதை அவங்க நிறைய இடத்துல ஹைட் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி எங்கேயாவது பெயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். 2வது, நீங்கள் செலக்ட் பண்ண அதே வேரண்ட் தான் அந்த காரில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். 3வது, அந்த வண்டிக்கு உள்ளாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஃபங்க்ஷனபிளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். 4வதாக, அந்த காரை ஒரு வாட்டி ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்க்கும்போது இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட், பிரேக் அப்படின்னு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக அவங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு மட்டும்தான் கையெழுத்து போட்டு அந்த காரை வாங்குங்க. இதை கடந்து நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த காரை உங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட அவங்க சர்வீஸ் தான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர
கண்டிப்பாக ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் 8 லட்சரூபா 10 லட்சரூபா 15 லட்சரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு காரை நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரை தரவாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக செக் பண்ணி அதுக்கு பிறகு கார் எடுத்தால் மட்டும்தான் அந்த கார் உங்களுக்கு ஆப்டான காராக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடைசி 7வது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரை எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அந்த காரை நம்ம கிளியர் கட்டாக கரெக்டான சர்வீஸை மாதம் மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஷெடியூலில் அந்த காருக்குண்டான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அது 6 மாதங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை பல கிலோமீட்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்களா, என்ன ஷெடியூலில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷெடியூலில் அந்த காருக்குண்டான சர்வீஸை கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கார் உங்களுக்கு ஆப்டான ஒரு காராக கையில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஷோரூமில் எடுத்தீங்களோ அந்த ஷோரூம்லேயே சர்வீஸ் பண்ணுங்கள். அது அல்லது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட்டி ஒர்க் ஷாப்ஸில் வண்டி சர்வீஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. எதனாலனா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி நீங்கள் அந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அவங்க டேரெக்டாகவே சொல்லிடுவாங்க, இதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் எல்லாமே நீங்கள் வெளியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணனால வந்த டிஃபெக்ட், அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போகலாம், இன்ஜினில் ஃபால்ட் இருக்கலாம், இது எல்லாமே நீங்கள் இன்சூரன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ப்ராப்பராக வண்டியை ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அல்லது பேக் சார்ஜ் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் லோக்கல் ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஹெல்ப்பும் இன்சூரன்ஸில் கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த 7 அம்சங்கிறது கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.